கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பந்திக்கு முன்பதாக சில வசனங்களை பார்த்து அதை வாசித்து நாம் நம்மளை சோதித்து அறிந்து பின்பதாக பந்திக்குள்ளாக செல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 6வது அதிகாரம் அதன் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. இந்த முதல் பகுதியை குறித்துதான் இந்த நாளில் முதல் ஒரு சிறு தலைப்பாக பார்க்க இருக்கிறோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நமக்கு பெருமை இந்த நாளில் அநேக விஷயங்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சுய பலனை கொண்டோ அந்தஸ்தை கொண்டோ ஒவ்வொரு விஷயங்களை குறித்து ஒரு நபருக்கு பெருமை நாளில் இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி நாம் என்ன பார்க்கிறோம்? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. என்னுடைய பலனையோ என்னுடைய அந்தஸ்தையோ குறித்து நான் பெருமை பாராட்டுகிறவனாக இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும். என்னுடைய பெருமை எல்லாம் அவருடைய சிலுவை நோக்கி இருக்க வேண்டும். எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு பெருமை மாத்திரம்தான் இருக்க வேண்டும். வேறு என்னுடைய சுயத்தினால் இருக்கிற பெருமை அல்ல. மத்தேயு 10:33 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 10:33. அந்த பெருமை ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தாலும், சிலருக்கு அந்த பெருமை இல்லாமல் இருந்தாலும், மறுதலிக்கிற இடத்தில் அநேகர் தள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒரு வீடு கிடைக்காது, இல்லை இந்த இடத்தில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்காது என்று மறுதலிக்கிற நிலைமைகளில் அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி மறுதலித்தால், அவரை பெருமையாக எண்ணாமல் இருந்தால், மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். பெருமை ஒரு பக்கம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் எனக்கு மரித்திருக்கிறார், அவர் மூலமாக அவர் எழுந்ததினால் அவர் உயிர்த்தெழுதினால் எனக்கு தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு பெருமை மாத்திரம் நமக்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக கலாத்தியர் 2வது அதிகாரம் மறுபடியும் கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். போதுமானது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு சுயம் உடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுயம் நான் என்னுடையவைகள் என்று இல்லாமல் கிறிஸ்து முன்னிலையாக இருக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்து, அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் வெளியே தெரிகிறதல்ல, என்னுடைய டிபெண்டன்சி, நான் நம்பியிருக்கிறது எல்லாம் கிறிஸ்துவை நான் நம்பியிருக்கிறேன். அவரை நான் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து அவனாக இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:17 கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:17. பெருமை குறித்து பார்த்தோம். சுயம் என்னில் நீங்கி கிறிஸ்து முன்னிலையாக வர வேண்டும். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம்
ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒரு ஒற்றுமை நமக்குள்ள இருக்க வேண்டும். வெறும் ஒரு அந்த நேரம் மாத்திரம் எல்லாரும் ஒரே படியில் ஒரே முழங்காலில் நின்றுவிட்டு ஒற்றுமையாக இருந்துவிட்டு சபை முடிந்த பின்பதாக யாரு என்ன ஒரு சண்டை அப்படி இல்லாதபடிக்கு நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இதில் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இந்த பந்தியில் பங்கு பெறுகிறதுனால் நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். வேறு எந்த பந்திகளில் நாம் பங்கு பெறுகிறோம் அந்த இடத்திலும் நாம் ஒரே சரீரமாக அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிறோமா? எந்த பந்திகளில் நாம் பங்கு பெறுகிறோம் அதையும் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். 1 Corinthians 11:27-29 கூட நாம் வாசிக்கலாம். 1 Corinthians 11:27-29 இந்த நேரத்தில் நாம் பந்திக்கு முன்பதாக கடந்து வந்திருக்கிறோம். எதற்காக இதில் பங்கு பெறுகிறோம்? அபாத்திரமாக பங்கு பெறுகிற பிள்ளைகளாக நாம் இராதபடிக்கு ஏதோ 3 பாடல்கள் பாடினோம், அதற்கு பின்பதாக வசனத்தை வாசித்தோம். இப்பொழுது பந்தி அதற்காக சரிப்பட்டு நாம் இருக்கிறோம். அப்பம் தருகிறார்கள், சாப்பிடுகிறோம். ரசம் தருகிறார்கள், அதை குடிக்கிறோம் என்று ஒரு ஒரு பிராக்டிஸாக ஒரு கடமையாக இல்லாதபடிக்கு எதற்கு செய்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து பாத்திரத்தோடு நான் பாத்திரவானாக அதில் பங்கு பெறும் பொழுதுதான் அது சரியாக இருக்கிறது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், 27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் மானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எதற்கு இதில் பங்கு பெறுகிறோம் என்று தெரியாமலேயே ஏதோ ஒவ்வொரு வாரமும் தருகிறார்கள் என்று ஒரு ரிச்சுவலாக ஒரு கடமையாக செய்கிறதற்கு நாம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் இல்லாத போது நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்ந்திருந்தார். அப்பம் எதற்காக தருகிறார்கள்? அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை ரசம் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை நமக்காக செய்யப்பட்டது. புதிய ஒரு கட்டளை, புதிய ஒரு தீர்மானம் நமக்காக செய்ததுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்க திராட்சை ரசம். இதை புரிந்து கொண்டு பங்கு பெறும் பொழுது அது பாத்திரமாக இருக்கிறது. ஏதோ கடமைக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்கிறது அல்ல. கடைசியாக 1 Corinthians 11:34 கூட நாம் வாசிக்கலாம். 34 பசிக்காக இந்த பந்தி கிடையாது. அவரை நினைவு கூறத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் கூடியிருக்கிறோம். என்னுடைய பெருமை அவரில் இருக்க வேண்டும். அவர் சிலுவை, அதில் என்னுடைய பெருமை இருக்க வேண்டும். சுயம் இல்லை, கிறிஸ்துவை நான் முன்பதாக வைக்க வேண்டும். ஒற்றுமை ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும். என்னுடைய பந்தி, இந்த பந்தியில் எல்லாரும் ஒரே சரீரமும் ஒரே குடும்பமாக நாம் இருக்கிறோம். எதற்காக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் என்று உணர்ந்து பாத்திரத்தோடு இந்த வேளையிலும் நாம் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.